யூஎஃப்சி 219 மெயின் ஈவென்ட் கோமெயின் ஈவென்ட் பிரேக் டவுன் பார்த்தோம். அந்த கார்டில் இருக்கிற மற்ற ஃபைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். வெல்டர்வெயிட் டிவிஷனில் கெவின் ஹாலண்டும் மைக்கேல் வெனம் பேஜ் ஃபைட் பண்ணுறாங்க. மைக்கேல் வெனம் பேஜோட யூஎஃப்சி டெபியூட் இந்த ஃபைட்டில் தான் நடக்க போகுது. கெவின் ஹாலண்ட் பற்றி யூஎஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மைக்கேல் வெனம் பேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பெலோடாரில் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் செமையான ஸ்ட்ரைக்கர், ரொம்ப குவிக்காக இருப்பார், நல்லா பவர்ஃபுல் ஷாட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுவார், ஃப்ளைங் நீ போட்டெல்லாம் ஃபினிஷஸ் எடுத்திருக்காரு. கெவின் ஹாலண்ட் என்டர்டெய்னிங்காக ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் கேமே யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் என்கேஜ் ஆவார். கெவின் ஹாலண்ட் அப்படிதான் ஒண்டர் பாய் ஃபைட்லயே இதே பண்ணாரு. கடைசியில பார்த்தா ஒண்டர் பாய் தர்மடி கொடுத்துட்டாரு. ஒண்டர் பாய் வந்துட்டு நல்லா அவுட் கிளாஸ் பண்ணிட்டாரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டில். பேஜ் அதோட டேஞ்சரஸா தான் இருக்க போறாரு கெவின் ஹாலண்டுக்கு. கெவின் ஹாலண்ட் ஸ்ட்ரைக்கிங்கோட கிரவுண்ட் கேமும் நிறையவே மிக்ஸ் பண்ணி பேஜ் வந்து செட்டில் ஆகவே விடக்கூடாது. ஏன்னா பேஜுமே வந்து கிட்டத்தட்ட ஒண்டர் பாய் ஸ்டைல் வந்து மேட்ச் ஆகும். ஆனா ஒண்டர் பாய் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டெக்னிக்கலா ஃபைட் பண்ணுவாரு. பேஜ் அப்பப்போ ரேண்டமா வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுவாரு. அது அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ல வரனால அது வந்து நாக் அவுட்டே பண்ண முடியும். பேஜ் வர்சஸ் ஒண்டர் பாய் வந்து எம்ஏ கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு ட்ரீம் மேட்ச் அப். பேஜ் மட்டும் இந்த ஃபைட்ல வந்து கெவின் ஹாலண்ட டிஃபீட் பண்ணிட்டா யூஎஃப்சி பேஜ் வர்சஸ் ஒண்டர் பாய் அடுத்து புக் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஃபைட் வெல்டர்வெயிட் டிவிஷன்ல கில்பர்ட் பர்ன்ஸும் ஜாக் டெல்லா மெடலினா வந்து ஃபைட் பண்ண போறாங்க. இந்த மேட்சை பார்க்கும்போது கில்பர்ட் பர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ரேங்கிங் வைஸ் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டைலிஸ்டிக் மேட்சை பாத்தீங்கன்னா கில்பர்ட் பர்ன்ஸ்க்கு இதுல வந்து அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்ட்ரைக்கிங்ல ரெண்டு பேரும் நல்லாவே மேட்ச் ஆவாங்க. ஆனா சின் வந்துட்டு பாத்தீங்கன்னா கில்பர்ட் பர்ன்ஸ்க்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு ஜேடிஎம் கம்பேர் பண்றப்போ. ஜேடிஎம் வர்சஸ் பாசில் அபிஸ் இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ஜேடிஎம் வந்து கிரவுண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு. அதுவே நம்ம கில்பர்ட் பர்ன்ஸ் பார்த்தோம்னா கிரவுண்ட் கேம்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது ஒரு 3 ரவுண்ட் ஃபைட்டுங்கிறனால கில்பர்ட் பர்ன்ஸ் வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரு. ஸ்ட்ரைக்கிங்லயும் சரி கிரவுண்ட் கேம் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி எப்பயாவது ஒரு டிசிஷன் எடுக்க பார்ப்பாரு. பர்ன்ஸோட சின் வந்துட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கிறனால ஜேடிஎம் எப்பயாவது ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் போயிட்டு நாக் அவுட் பண்ணதான் பாக்கணும். தேவையில்லாம இந்த கில்லட்டின்ல ஜம்ப் பண்ணி கிரவுண்டு கொண்டு போனாருன்னா கில்பர்ட் பர்ன்ஸ் பயங்கர டேஞ்சரஸா இருப்பார் கிரவுண்ட் கேம்ல. ஜேடிஎம் ஒரு 12 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. அவரோட கரியரோட டஃபஸ்ட் மேட்ச் அப்ப இதா தான் இருக்க போது. பர்ன்ஸ் இந்த மேட்ச் அப் வந்து வின் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒரு சாம்பியன்ஷிப் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அவர் ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு, இந்த சாம்பியன்ஷிப் கண்டென்ஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் யூஎஃப்சி ல ஃபைட் பண்ணுவேன், இல்லைன்னா யூஎஃப்சி ரிட்டையர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்காகவாது அது ஒரு வின் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பேண்டமை டிவிஷன்ல பீட்ரியானோ சாங்கே டாங் வந்து ஃபைட் பண்றாங்க. பீட்ரியான் ஒரு 3 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. அவரோட ஸ்கில் செட்டுக்குலாம் இந்த ஃபைட் வந்து கண்டிப்பா ஒரு வின் பண்ணி ஆகணும். அந்த டிவிஷன் வேற ரொம்ப ஸ்டாக்டா இருக்கறனால பீட்ரியான் இது இந்த ஃபைட்டை லூஸ் பண்ணிட்டாருன்னா அப்கமிங் கண்டெண்டர்ஸ்ல இவரோட ஸ்பாட் எடுத்துருவாங்க. பீட்ரியான் அப்புறம் வேடிக்கை தான் பாக்கணும். அதுவே சாங்கிட்டாங் வின் பண்ணாருனா அவர் டாப் 5 ரேங்கிங் குள்ள வந்து என்டர் ஆயிருவாரு. இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா பீட்ரி எனக்கு தான் பயங்கர பிரஷரா இருக்க போது. அவர் அந்த 3 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்கையும் பிரேக் பண்ணும், ஃபார்மர் சாம்பியனா இருந்துட்டு லோவர் ரேங்க் ஃபைட்டர்ஸ் கூட வந்து தோத்தக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருப்பாரு. அவருக்கு இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 3 ரவுண்ட் ஃபைட். ஜென்ரலாவே பீட்ரியான வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படி பார்க்கும்போது சாங்கிடாங் மட்டும் கொஞ்சம் விவரமா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டு நல்ல அவுட்புட்ல வந்து வால்யூம் எல்லாம் த்ரோ பண்ணி எப்படியாவது வந்துட்டு ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டில் வின் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டார்னா பீட்ரியான் இதுலயும் தோக்கறக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. பீட்ரியான் ஷானோ மேலி ஃபைட்ல எல்லாம் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருந்தாரு. அந்த ஃபார்ம்ல இருக்கிற பீட்ரியான் மட்டும் இந்த ஃபைட்டுக்கு வந்தாருன்னா சாங்கிடாங்லாம் பீட்ரியான் ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் பண்ணவே முடியாது. ப்ரீலியம்ஸ்ல இருக்கிற சில நல்ல ஃபைட்டுன்னு பார்த்தோம்னா ஹெவி வெயிட் டிவிஷன்ல கர்டிஸ் பிளேஸும் அல்மேடா வந்து ஃபைட் பண்றாங்க. அல்மேடா ஒரு 15 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. நிறைய ஃபேன்ஸ் அல்மேடாவோட ஸ்கில் செட்டை வந்து பயங்கர ஹையா ரேட் பண்றாங்க. அவர் நல்ல கிரவுண்ட்ல டாமினேட் பண்ணி பினிஷர்ஸ்ல ட்ரை பண்ணுவாரு. சப்மிஷன்ஸ் வேற லெவல் டெட்லியா இருக்க போகுது அல்மேடாது. கர்டிஸ் பிளேட்ஸ்க்கு நல்ல ரெஸ்லிங் கேம் இருக்கு. அல்மேடா கர்டிஸ் பிளேட்ஸ் மட்டும் கிரவுண்ட் கேம் வந்து போனாங்கன்னா நம்ம செம கம்பெட்டிவான கிரவுண்ட் கேம் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கர்டிஸ் பிளேட்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாருன்னா அல்மேடா கூட கிரவுண்ட் கேம்குள்ள போகாம ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் பண்ண பாக்கணும். ஏன்னா அல்மேடாவை கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்ல அவர் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அல்மேடா மட்டும் அவர் ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபைட்டை மட்டும் வின் பண்ணிட்டாருன்னா அவர் நெக்ஸ்ட் வந்து சிறில் கான் இல்லைன்னா டாம் ஆஸ்பினால் கூட கால் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஹெவி வெயிட் டிவிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி புது கண்டெண்டர் மேல வரும்போது நிறைய ஃப்ரெஷ் மேட்சப்ஸ் நமக்கும் கிடைக்கும். அடுத்து லைட் வெயிட் டிவிஷன்ல ஆர்டிஏவும் கேம்ராட்டும் வந்து ஃபைட் பண்றாங்க. ஆர்டிஏ வெல்டர் வெயிட் லைட் வெயிட் சொல்லிட்டு ரெண்டு டிவிஷன்லயும் மாறி மாறி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாள் அவர் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வருவார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா சில நாள் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, சில நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆர்டிஏ ஃபார்மர் லைட் வெயிட் சாம்பியன் வேற. அதுவே கேம்ராட் நம்ம பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா யூஎஃப்சி 294 சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்கு வந்து பேக்கப் ஃபைட்டரா இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் 11 இருக்கிற ஆர்டிஏ போய் ஃபைட் பண்றாரு. ஆர்டிஏ அவரோட கரியர் எண்ல இருக்காரு. இந்த ஃபைட்ல வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் அவர் கரியர்ல பெரிய அளவுக்கு ஒன்னும் சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. அதுவே கேம்ராட்டுக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரஷரான ஃபைட்டா இருக்க போது. ஏன்னா அந்த லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஆல்ரெடி வந்து நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு லைனா கண்டெண்டர்ஸ் வந்து ரேங்க் ஆகி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கேம்ராட் இந்த ஃபைட்டை மட்டும் லூஸ்
சூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் இப்போதைக்கு ஒரு 2 வருஷமாவது மினிமம் வந்து அந்த சாம்பியன்ஷிப் கண்டென்ஸ்லேயே வர முடியாம போயிடும். மிஷேல் பரேரா ஒரு ஃபன்னான ஃபைட்டர், அவரான ஏர்லி பிரிலிம்ஸ் தான் ஃபைட் பண்றாரு. இந்த வீக்கெண்ட் UFC 299ல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற ஃபைட் பாத்தீங்கன்னா கோமைன் மேன் டஸ்டின் போரியே வர்சஸ் பென்வா சென்டினிஸ். அந்த ஃபைட் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்க போது நான் வந்து ஒரு ஃபினிஷ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ப்ரூஸ் பஃபர் அந்த ஃபைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து வேற லெவல் ஹைப் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே அந்த ஃபைட்டுக்கு தான் வந்து நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க UFC 299ல எந்த ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.